அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் பாலாஜி. சீர்காழியில் சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறப்பு சிகிச்சை மையம் நடத்திட்டு இருக்கேன். ஸோ சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் மாவு சத்து உள்ள பொருட்களை கம்மியாக சாப்பிடணும். மாவு சத்து, இனிப்பு வகைகள், மொத்தம் நம்ம பேஷண்ட்டுக்கு ஜென்ரலாக சொல்கிறது நாலு விஷயங்களை அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும். முதல் விஷயம் இனிப்பு வகைகள். எந்த விதமான இனிப்பையும் அவங்க வந்து உட்கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஜீனி, வெள்ளை சர்க்கரை. இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது, நாட்டு சர்க்கரை சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அப்படி கிடையாது, இனிப்புனால் எல்லாமே வந்து இனிப்பு தான். ஸோ ஜீனி, நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், பனங்கள் கண்டு, ஸோ எல்லா விதமான இனிப்பு வகைகளையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, ஸோ ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான இனிப்பு வகைகளையும் தவிர்த்துக்கிறது தான் இந்த சர்க்கரை நோய்க்கான வைத்தியத்தில் முதல் படியாகவே இருக்குது. ஸோ அதனால் முதல்ல வந்து இனிப்பு சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும், சுத்தமாக வந்து தவிர்த்துடணுமா. அதுக்கப்புறம் மாவு பொருள். மாவு பொருள்னால் நம்ம காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து அரிசி, கோதுமை, மைதா, இந்த பொருள்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து மைதாவை வந்து சுத்தமாக வந்து உட்கொள்ளக்கூடாது. மைதா பொருட்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அரிசி, கோதுமை, இது ரெண்டுமே வந்து அளவாக வந்து சாப்பிடணும். நிறைய பேர் பேஷண்ட் கேட்குறது என்னென்னா கோதுமை சாப்பிட்லாம், கோதுமையும் கம்மியாக தான் சாப்பிடணுமா சார் அப்படின்னு. அப்படி இல்லை, அரிசியும் கோதுமைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. கோதுமையில் வந்து ஃபைபர் கண்டென்ட், நார் சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அரிசியை விட. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஸோ அதனால் வந்து அரிசி, கோதுமையை தேவைக்கேற்ற மாதிரி அளவாக சாப்பிடும். பழ வகைகளில் வந்து அதிகமாக இனிப்பு உள்ள பழங்களான மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா, ஸோ இந்த நாலு பழங்களையும் சுத்தமாக தவிர்த்துறது நல்லது. மற்ற பழங்களை உட்கொள்ளலாம், அளவோடு உட்கொள்ளலாம். எந்த பழத்தையும் வந்து பழச்சாராக உட்கொள்ளாமல் பழமாகவே உட்கொள்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். ஸோ காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்கு கீழே விளையிற கிழங்கு பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரூட் டியூபர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வேரில் விளையிற கிழங்கு பொருட்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இதில் எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, வேர்க்கடலையும் முள்ளங்கியும் மட்டும் சாப்பிடலாம், சரியா? மற்ற கிழங்கு பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மெயினாக வந்து கார்போஹைட்ரேட் டயட்டை குறைக்கணும். மாவு சத்து உள்ள உணவுப் பொருட்களை நம்ம வந்து குறைச்சிக்கிறது தான் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாமல் புரதச்சத்து அதிகமாக உள்ள பொருட்களை வந்து நம்ம வந்து நிறைய உட்கொள்ளலாம். சரி சரி, போய் சாப்பிட்றதே குறைக்க சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ புரதச்சத்து அதிகமாக உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பால், முட்டை, மாமிசம், இறைச்சி, இதெல்லாம் வந்து நிறையா உட்கொள்ளலாம். இதனால் சர்க்கரை அளவு கூடுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போல் காய்கறிகள், நார் சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள், பீன்ஸ், அவரைக்காய், புடலங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, கீரை மாதிரி உணவுப் பொருட்களை வந்து நம்ம உணவோட நிறைய சேர்த்துக்கும் போது அதில் உள்ள நார் சத்து நம்மளோட அந்த சர்க்கரை அளவு கூடுறதை வந்து கொஞ்சம் மெதுவாக ஏற செய்யும், குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் உணவு வந்து கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே சர்க்கரை நோயில் கிடையாது. ஐயோ, சர்க்கரை நோய் வந்துட்டு கம்மியாக சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. உணவை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும். எதை வந்து சுத்தமாக ஒதுக்கணும், எதை வந்து கம்மியாக சாப்பிடணும், எதை வந்து நிறைய சேர்த்துக்கலாங்கிறத பொறுத்து தான் இந்த உங்களோட உணவு பழக்கமே அமையும். அப்படி நீங்கள் உணவை கரெக்டான கழிவுகளை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களோட சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும்.